நம்ம பிக் பாஸ் சீசன் 7ல அடுத்த கண்டெஸ்டன்ட் பத்தி பாக்கணும் அப்படின்னா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்கதான் ரவீனா தாஹா. இவங்களை தெரியாதவங்களே இருக்க முடியாது. காரணம், சீரியல்ல நடிச்சு குடும்பங்களையும் இன்ஸ்டாகிராம்ல நடனமாடி இளைஞர்களையும் செம்மையா கவர்ந்து வச்சிருக்காங்க இவங்க. ரவீனாவோட அப்பா பெயர் ஜெயராஜன் மற்றும் அம்மாவோட பெயர் லதா ஜெயராஜன். ரவீனாவுக்கு ஒரே ஒரு சகோதரரும் இருக்காரு, அவர் பெயர் ராகுல் பிரகாஷ். இவங்களோட குடும்பம் ரவீனா வெள்ளித்திரையில சாதிக்க பெரும் பக்கவளமா அமைஞ்சிருக்காங்க. ரவீனா கேரளாவை பூர்வீகமா கொண்டு இருந்தாலும் இவங்க பிறந்தது என்னமோ அக்டோபர் மாசம் 10ஆம் தேதி 2002 தமிழ்நாட்டுலதான். இவங்களுக்கு நடிப்பு மேல இருக்கிற காதல் எந்த அளவுக்கு இருக்குன்னா, 4 வயசுலயே சன் டிவில 2009 வெளியான தங்கம் சீரியல்ல நடிச்சு என்ட்ரி கொடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு சினிமானா இவங்களுக்கு தீரா காதல்னே சொல்லலாம். ரவீனா சிறு வயசுல இருக்கும் பொழுதே 63 நாயன்மார்கள், சாந்தி நிலையம், வசந்தம், ராமானுஜர், பைரவி, சந்திரலேகா அப்படி சொல்லிக்கிட்டே போற அளவுக்கு சுமார் 12 சீரியல்கள் நடிச்சிருக்காங்க. அதுல இவங்களுக்கு ஹிட் கொடுத்த சீரியல்னு சொன்னா விஜய் தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகிய மௌன ராகம் சீசன் 2 தொடர் தான். இதுல சத்யாவா நடிச்சு சும்மா பட்டைய கலப்பிருப்பாங்க நம்ம ரவீனா. இந்த சீரியலுக்கு பிறகுதான் ரசிகர்கள் கவனம் ரவீனா பக்கம் அதிகமா திரும்பிச்சுன்னு சொல்லலாம். சின்னத்திரையில இருந்து ரவீனா வெள்ளித்திரைக்கு தளபதி விஜயோட ஜில்லா படத்துல நடிச்சு அறிமுகமானாங்க. இந்த படத்துக்கு பிறகு வரிசையா ஜீவா, பூஜை, புலி, கதை சொல்ல போறோம், பேய்கள் ஜாக்கிரதை, கண்ணக்கோல், ராட்சசன் மற்றும் பீசா 3 ஆகிய படங்களையும் நடிச்சிருக்காங்க. இதுல ராட்சசன் படத்துல இவங்க நடிச்ச கதாபாத்திரத்திற்கு ரசிகர்கள் கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இப்படி நடிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் ரவீனாவுக்கு இருக்கிற இன்னொரு ஸ்பெஷல் டேலண்ட் தான் டான்ஸ். சும்மா அதிரடி கிளப்புவாங்க டான்ஸ்ல. இன்ஸ்டாகிராம்ல இவங்க ஆடி போடுற வீடியோவுக்கு பெரும் வரவேற்பு இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இவங்க ரசிகர்கள் கிட்ட இருந்து இவங்களுக்கு வரவேற்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம பல வெளிநாடுகளுக்கு சென்று நடன நிகழ்ச்சியிலும் கலந்துக்கிறவங்க ரவீனா. அதே விஜய் டிவில நடனமாடுபவர் தான் மணி. இவரும் ரவீனாவும் தான் வெளிநாட்டு நிகழ்ச்சிகள்ல அடிக்கடி போயிட்டு கலந்துக்கிறது உண்டு. இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி நடனமாடி போடுற வீடியோவை பார்த்ததுல சிலர் இவங்க காதலிக்கிறதாவும் புரளிய கலப்பி விட்டுருக்காங்க. ஆனா எதை பத்தியும் ரவீனா கவலையே படாம தன்னோட பாதையில சரியா போய்கிட்டு இருக்காங்க நம்ம ரவீனா. அண்மையில ரவீனா தன்னோட சொந்த உழைப்புல புது கார் ஒன்ன வாங்கி ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே இவ்வளவு ஃபேமஸா இருக்கிற ரவீனா விஜய் தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகிற குக் வித் கோமாளி சீசன் 4ல கோமாளியாவும் கலந்துகிட்டு பயங்கரமா கலக்கி இன்னும் பிரபலம் ஆயிட்டாங்க. ஆனா இந்த நிகழ்ச்சியில இருந்து எதிர்பாராத விதமா பாதியிலேயே வெளியில வந்துட்டாங்க ரவீனா. இப்போ பிக் பாஸ் சீசன் 7ல போட்டியாளரா களமிறங்க இருக்காங்க. இதுவரைக்கும் குழந்தைத்தனமா இருந்த ரவீனா பிக் பாஸ் போட்டி மற்றும் சண்டைகளை எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கணும். ரவீனா பிக் பாஸ் நிகழ்ச்சியில வெற்றி பெற உங்களுடைய சார்பில் நாங்களும் எங்களது வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.